நம்ம எப்போதுமே வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்மளுக்கு எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாதுன்னு பிள்ளையார வேண்டி நம்ம ஒரு பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிக்கிறது சிறந்தது. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நான், இதோட சென்டரிங் டீட்டெயில்ஸு, கம்பி ராட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு காங்கிரீட்டுக்காரங்க அவங்களோட லிஃப்ட் மிஷின்லாம் வச்சு செட் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கையிலே ராம்கோ வந்து காங்கிரீட்டுக்கு தனியாக சிமெண்ட் கொடுக்குறாங்க, ஸோ அதை சூஸ் பண்ணியிருக்கோம். சாண்ட் வந்து பார்த்தினாக்கா நம்மளுக்கு ரிவர்ஸ் சாண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஜல்லி 20mm பார் ஜல்லி கிடைக்கும், அதை யூஸ் பண்ணுறோம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஜல்லி வந்து 18 தான் அதிகமாக கிடைக்கும். அதனால தான், அதாவது இதோட மெஷர்மெண்ட் எப்படின்னாக்க ஒரு மூட்டைக்கு 8 தட்டு மண், 10 தட்டு ஜல்லி அப்படி போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு இதே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈவனாக டேஷ் பண்ணுவாங்க, அதாவது 10 தட்டு மண், 10 தட்டு ஜல்லி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க காங்கிரீட்டுக்காரங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னாக்க இப்போ 8 தட்டு மண், 9 தட்டு அதாவது 10 தட்டு ஜல்லி தான் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேசிக் இதில் தான் நம்மளுக்கு ப்ராசஸிங் நடக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 மூட்டை வருதுங்க நம்மளுக்கு இந்த டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா. இதை நம்ம காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி அதாவது பழைய சென்டிங் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு வீட்டுக்காரங்கள்ட்ட இப்போ நமக்கு இவ்வளோ சிமெண்ட் பிடிக்கும், இவ்வளோ ஜல்லி பிடிக்கும், இதை நம்ம மெஷர்மெண்ட் அளவு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து இறங்கி கொடுப்பாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவங்களே சூஸ் பண்ணிடுவாங்க, இப்போ நம்மளுக்கு என்ன சிமெண்ட் போடணும், இல்லை எனக்கு இந்த சிமெண்ட்டே கொடுங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுதுங்க அப்படின்னு நம்ம சொன்னதுனால அவங்களுக்கு எது சிமெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த சிமெண்ட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த தள்ளு வண்டியில் போய் கலவை கொட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எல்லாமே அரடியாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வைப்ரேட்டர் போடுறது ரொம்ப நல்லது. அதில் ஏதாவது ஏர் பபுள்ஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் கிட்டத்தன்மையாக கிடைக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக வந்து ஒரு மெஷர்மெண்ட் அளவு வச்சுருக்கோம், நம்ம 6 இன்ச் ஹைட்டில் போடணும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து இது ஹால் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ரன்னிங் ஆகிறதுனால நம்ம வந்து 6 இன்ச் விஸ்க்கு ஹைட் போட்டால் தான் அந்த ஸ்லாப் வெயிட்னஸ் திக்னஸ்க்கு அந்த அளவுக்கு நம்ம கம்பி போட்டு நம்ம கம்பிக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச் காங்கிரீட் கிடச்சா தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து எப்போதுமே பீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் இலகத்தன்மையாக போட்டோம் அப்படின்னாக்கா அது ஃப்ரீயாக ரிலீஃப் ஆகி போகும். அதனால தான் இந்த பீம் போடுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் இலகத்தன்மையாக கொடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ இதுதான் மெஷர்மெண்ட் அளவுங்க. இப்போ இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 5x12 வச்சுருக்கான். ஸோ 6 இன்ச் இந்த 4 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோ தான் மெஷர்மெண்ட் வச்சு அளவு நிறவுனாலும் அந்த காலங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்போதுமே காங்கிரீட்டுக்கான ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் 5x3 வச்சா தான் நம்மளுக்கு 6 கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் 6 வச்சிங்கனாக்கா அது 6.5 இன்ச்சில் நம்மளுக்கு போய் முடியும். எப்படியா இருந்தாலும் அந்த பால் வந்து திக்னஸ் நம்மளுக்கு ஹைட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் 5x3 வச்சோம் அப்படின்னாக்க இப்போ 6 இன்ச்சுக்கே அது கொஞ்சம் நிறைவேறுவாங்க, எப்படியா இருந்தாலும் அது ஹைட் ஏறிடுங்க அதில். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவர் வந்து 2 சைடும் மால் மாதிரி போட்டு வந்துட்டு நடுப்புற தொட்டி மாதிரி இருக்கும், அதை அடைச்சிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் இப்படி தான் எல்லா வீட்லேயுமே ப்ராசஸிங் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதி பகுதி வந்து முடிஞ்சிருச்சுங்க காங்கட் போட்டு. இப்போ அந்த இடத்துல செங்கல் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னாக்க எப்போதுமே காலையில் ஒரு பூஜை விநாயகருக்கு, சாயந்தரமும் ஒரு பூஜை விநாயகருக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதை நான் அதுக்காகவும் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு பூஜையை போட்டு கொடுத்துருக்கேன்.
இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு காங்கிரட் போட்டுட்டு போட்டுட்டு இதில் எல்லாமே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வைப்ரேட்டர் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வைப்ரேட்டர் போடுறது எதுக்காக அப்படின்னாக்கா, சப்போஸ் அவங்க கலவையை கொட்டும் போது ஏதாவது ஜல்லி காங்கிரட் சரியான இறங்கலை அப்படின்னாக்கா அந்த ஏர் இருந்துகிட்ருக்கோம், அந்த இதெல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வைப்ரேட்டர் போட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த நீர் வந்து விலகிட்டு அது சிமெண்ட் வந்து கெட்டித்தன்மையாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி காங்கிரீட் போடும்போது நம்மளுக்கு செட்டிங்ஸ் எவ்வளோ நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சரியான முறையில் சரியாக 2 மணி நேரம் நம்மளுக்கு இருந்ததுன்னா போதும் இது அந்த இது காஞ்சிடும் ஃபுல்லாக. ஒரு இப்போ ராம்கோ சிமெண்ட் பழைய நார்மல் சிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மணி நேரம் கம்பல்சரி இருக்குங்க. இது குயிக் செட்டிங்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரம் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது தான் அந்த நீர் வந்து விலகிட்டு கெட்டித்தன்மை மாறுறதுக்கு. இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே காங்கிரட் போட்டு முடித்ததுக்கப்புறம் பாத்தி கரையை கட்டி கொடுக்குறது. இது இந்த மாதிரி பேசிக்கு இது எல்லா வீட்டுக்கும் பண்ணுறது தான். இது வந்து ரஃப் யூஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எம்சானில் தான் போட்டிருக்கோம். இது உடச்சி திரும்பி வெளியில் கொட்டி அள்ளி கொட்டிட வேண்டியது தான். இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம தண்ணி நிப்பாட்டுறதுக்கு இப்போ ஒரு மட்டை பிளாக்கனா வச்சு ஃபுல்லாக பாத்திக்கரை கட்டிட்டோம் அப்படின்னாக்க இதில் வந்து நம்மளுக்கு ஹைட் வந்து நம்மளுக்கு ஒரு சுகராக 2.5 இன்ச் நம்மளுக்கு தண்ணி கம்பல்சரி ஃபுல்லாக நிற்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி கூட்டி விட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு அந்த காங்கிரட்டில் வந்து வளவளப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் சுரசுரப்பாக இருக்கும். நம்மளுக்கு கால் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு இதுக்கெலாம் நம்மளுக்கு யூசேஜாக இருக்கும்.